சில அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவின் பிரார்த்தனையில் நாம் வாக்கு தத்தத்தின் பெட்டகமே என்று அன்னை மரியாவை வாழ்த்துகின்றோம். அதனை நல்ல தமிழில் புதிய உடன்படிக்கையின் பேழையே என்று சொல்லி நாம் அன்னையை வாழ்த்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை பேழை இருந்தது. எருசலேம் கோவிலுக்குள்ளே அதை கொண்டு வைத்தார்கள். அதற்குள்ளே வாக்கு தத்தங்கள், கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய கட்டளைகள் கற்பலகைகளாக இருந்தன. அன்னை மரியாவை புதிய உடன்படிக்கையின் பேழை என்று சொல்கிறோம். காரணம், இறை வார்த்தையை அவர் தன்னுள்ளே தாங்கினார். இறை வார்த்தையாகிய இயேசுவை தன் உடலில், தன் கருவில் தாங்கியதால் அவர் புதிய உடன்படிக்கையின் பேழை என்று அழைக்கப்படுகின்றார். இந்த உடன்படிக்கை பேழையை பற்றி 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் 3 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை அன்னை மரியாவுக்கு பொருத்தமாக இருக்கின்றன என்பது ஒரு வியப்பான செய்தி. 2 சாமுவேல் 6 அதிகாரம் உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொணரப்படல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கோவில் கட்டுவதற்கு முன்பாக உடன்படிக்கை பேழை தான் இருந்தது. அந்த பேழையை தாவீதரசர் எகிப்துக்கு கொண்டு வர விரும்பினார். எனவே ஒரு பவனியாக அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்தார். அவ்வாறு கொண்டு வருகின்ற பொழுது 3 சிறிய குறிப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த 3 குறிப்புகளும் புதிய உடன்படிக்கையின் பேழையான அன்னை மரியாவுடைய வாழ்வுக்கு பொருந்துகின்றன என்பது நமக்கு வியப்பை தருகின்றன. முதன் முதலாக, இந்த உடன்படிக்கை பேழையை தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வருவதற்கு தாவீது தயங்கினார். காரணம், அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகின்ற பொழுது காளை மாடுகள் மிரள உசா என்னும் மனிதர் கடவுளின் பேழையை தாங்கி பிடித்தான். அவர் தாங்கி பிடிக்கின்ற பொழுது தொடக்கூடாத பேழையை தொட்டுவிட்டதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தாவீது இந்த நிகழ்ச்சியை பார்த்தபோது, கேட்டபோது அவருக்கு ஒரு அச்சம் உண்டாகுது. இந்த உடன்படிக்கையின் பேழை என்பது அச்சத்துக்குரிய, மரியாதைக்குரிய ஒரு பேழை. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அச்சம் கொண்டார். எனவே 2 சாமுவேல் 6 அதிகாரம் 9 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி, இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார். ஆகவே ஆண்டவருடைய பேழையை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று தாவீது சொன்னார். இதே ஒரு நிகழ்வுக்கு இணையாக நாம் லூக்கா நற்செய்தியில் எலிசபெத்தை பார்க்கின்றோம். எலிசபெத்தை சந்திப்பதற்காக அன்னை மரியா செல்வதை லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது எலிசபெத்து சொல்கின்றார், லூக்கா நற்செய்தி 1:43, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? ஆகவே இங்கும் ஒரு அச்சம் கலந்த மரியாதை. ஆங்கிலத்தில் ஒரு நல்ல சொல் இருக்கிறது, ரெவரன்ஸ். ரெவரன்ஸ் என்றால் அச்சம் கலந்த ஒரு மரியாதை. ஆகவே என் ஆண்டவரின் தாய், அவர்தான் புதிய உடன்படிக்கையின் பேழை. இந்த புதிய உடன்படிக்கையின் பேழை என்னிடம் வர நான் யார் என்று தன்னுடைய மரியாதையை, தன்னுடைய அச்சம் கலந்த மரியாதையை எலிசபெத்து வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு பழைய உடன்படிக்கையின் பேழை மீது இருந்த அதே அச்சம் கலந்த மரியாதை புதிய உடன்படிக்கையின் பேழையாகிய அன்னை மரியா மீதும் எலிசபெத்துக்கு ஏற்படுகிறது. மரியே வாழ்க, பணிமே தாயே வாழ்க. இரண்டாவதாக, இன்னொரு குறிப்பும் 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுகிறது. தாவீது இந்த உடன்படிக்கையின் பேழையை தாவீது நகராகிய எருசலேமுக்கு தம்மோடு எடுத்துக்கொண்டு செல்ல விரும்பவில்லை. காரணம், இந்த அச்சம் கலந்த மரியாதையின் காரணமாக. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கித்தியனான ஓபேது ஏதோமின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார். ஆகவே கித்தியனான ஓபேது ஏதோமுடைய இல்லத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த உடன்படிக்கை பேழையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தாவீது திருப்பிவிட்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தகவல் மிகவும் சுவையான ஒரு தகவல். எத்தனை மாதங்கள் இந்த உடன்படிக்கையின் பேழை இந்த கித்தியனான ஓபேது ஏதோமின் இல்லத்தில் தங்கியது? யாராவது ஊகம் செய்ய முடியுமா? எத்தனை மாதங்கள்? 3 மாதங்கள். 3 மாதங்கள் இந்த உடன்படிக்கையின் பேழை இந்த கித்தியனான ஓபேது ஏதோமுடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு விசித்திரமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த 3 மாதங்களும் அந்த உடன்படிக்கையின் பேழை அந்த ஏதோமின் இல்லத்தில் இருந்ததால் ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு நன்றி. எங்கே உடன்படிக்கையின் பேழை இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். ஆகவே இந்த 3 மாதங்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் என்ன தொடர்பு? எலிசபெத்தின் வீட்டில் அன்னை மரியா
மூன்று மாதங்கள் தங்கினார். அங்கே சொல்லப்படாத ஒரு செய்தி, அந்த மூன்று மாதங்கள் அன்னை மரியா அங்கே தங்கியதால் எலிசபெத்தும் அவர் வயிற்றிலிருந்த குழந்தையும் அவர் வீட்டார் அனைவரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மரியே வாழ்க, பணிமே தாயே வாழ்க. மூன்றாவது ஒரு செய்தி இந்த 2 சாமுவேல் 6 நாம் வாசிக்கின்றோம். இந்த செய்தியை தாவீது கேள்விப்படுகிறார். இந்த கித்தியனான ஓபேத் ஏதோம் இல்லத்தில் 3 மாதங்கள் உடன்படிக்கை போயிருந்தது. அவர் கடவுள் அவர்களை ஆசீர்வித்தார் என்று சொன்னவுடன் தாவீதுக்கு ஆசை வந்து விட்டது. அப்படின்னு நாம் இதை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேத் ஏதோம் இல்லத்திலிருந்து தாவீது நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆரவாரத்தோடு பவனியாக கொண்டு வந்தார். அப்போது சொல்லப்பட்டிருக்கிறது 14வது இறைமொழி நாம் வாசிக்கிறோம், தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். எப்படி நடனமாடி கொண்டிருந்தார்? 16வது இறைமொழி நாம் வாசிக்கிறோம், அரசர் தாவீது ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருந்தார். எப்படி ஆடிக்கொண்டிருந்தார்? குதித்துன்னு சொன்னோடனே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? எலிசபெத்தின் வயிற்றில், எலிசபெத்தின் வயிற்றில் அவர் குதித்தார். யார் குதித்தா? திருமுழுக்கு யோவான். உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுநிலை குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று அவர் சொல்லுகிறார். 41வது இறைமொழியில் மீண்டும் நாம் வாசிக்கிறோம், மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஆகவே அங்கே ஒரு நடனம், இங்கே ஒரு நடனம். அங்கே 3 மாதங்கள், இங்கே 3 மாதங்கள். அங்கே அச்சத்துக்குரிய மரியாதை, இங்கே அச்சத்துக்குரிய மரியாதை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த 2 சாமுவேல் 6 இந்த சுவையான அன்னை மரியாவை பற்றிய 3 முன்மொழிதல்கள், 3 முன்னோட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அன்னை மரியா புதிய உடன்படிக்கையின் பேழை, புதிய உடன்படிக்கையான வாக்கு தத்தமான இயேசுவை தன் வயிற்றில் தாங்கியவர். எங்கே அவர் இருக்கிறாரோ அங்கே அவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எங்கே அவர் இருக்கிறாதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கே அன்னை மரியா இருக்கிறதோ அங்கே அக்களிப்பு இருக்கிறது. எங்கே அன்னை மரியா இருக்கிறாரோ அங்கே தூய் ஆவியார் இருக்கிறார், அவர் மகிழ்ச்சியை தருகிறார். எனவே நாமும் இந்த பணிமை தாயை, அன்னை மரியாவை புதிய உடன்படிக்கையின் பேழையாக போற்றி மகிழ்ந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. அந்த அன்னையின் சாட்சிகளாக நாம் வாழ்வோமாக.